ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஜேகேஎஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஹவு டு அப்படின்ற ஒரு இது. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகுது. ஸோ எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு செக் பண்ணுறதுக்காக நான் ஹவு டு அப்படின்னு போடும்போது நிறைய விஷயங்கள் வந்தது. அது எல்லாத்தையுமே நான் வந்து அவங்கள வச்சு நான் பண்ணேன்னா அது நல்லா இருக்காது. ஸோ நாங்களே ஒரு புது விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டு நாங்களே அதை பண்ணுறோம். ஸோ இது இது வந்து எக்ஸாம்பிள் தான். இந்த சாம்பிள்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாவே அது எந்த மாதிரி இருந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும். வாங்க, நீங்கள் எபிசோடுக்குள்ளே போகலாம். நம்ம சைலேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து புது விதமான சில கண்டுபிடிப்புகள்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த கண்டுபிடிப்புகள் என்னன்னு நீங்கள் பாருங்கள். முதல்ல அவர் ஒரு முன்னறி மாதிரி ஒன்று சொல்லுவார், அதை பார்த்தீங்கனாவே உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும். அதையும் பாருங்களேன். ஹாய், வெல்கம் டு ஒரு சீக்ரெட் சொல்லட்டா வித் சாய் சைலேஷ். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த எபிசோடில் உங்களுக்கு சில விஷயம் தெரியாததாக இருக்கும், அதை யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் கிடைக்காது. ஆனால் அந்த கிடைக்காத விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நான் சொல்லித்தந்ததை வச்சு நீங்கள் அதை பண்ணால் நீங்கள் எங்கேயோ போய் உங்களுக்கு அது எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த மாதிரி விஷயத்த சயின்டிஸ்டால் கூட கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தில் நான் ஒரு எபிசோடில் சொல்வேன். உங்களுக்கு இந்த மாதிரி சில இது தெரியல, அது எப்படி அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அது போடுவேன். இப்போ நம்ம பார்க்கலாம் மூணு விஷயத்த நான் இந்த வீடியோவில் பண்ணி காமிக்க போகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமான பில்டப்போட ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் சான்ஸே இல்லை. இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறதுக்கு இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் புதுசாக பிறந்து வந்தால் தான் முடியும். ஏன்னா அவர் அந்த மாதிரி யோசிச்சிருக்காரு. இவரை விட இவரை மாதிரியே கொஞ்சம் நிறைய பேர் யோசித்தவங்கலாம் யூடியூப்ஸில் இருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஸோ சாருக்கும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இவரை கூப்பிட்டு வச்சு கண்டிப்பாக செய்கிறோம். சரிங்களா? கண்ணை எப்படி திறக்குது? நிறைய பேருக்கு கண்ணையே திறக்க தெரியல. அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு கண்ணை மூடி வச்சுக்கோங்க. இப்போ திறக்கிறது என்னென்னா, தப்புன்னு ரெண்டு கண்ணையும் திறந்துடக்கூடாது. அது வேறு எங்கேயாவது போய் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்மளோட இடது கண்ணை பொறுமையாக திறந்து வெளியில் ஏதாவது ஆபத்து இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது ரெண்டு கண்ணையும் நிதானமாக பொறுமையாக சாந்தமாக திறக்கணும். திறந்தோனை பொறுமையாக எந்திரிக்கணும். எந்திரிச்சிட்டு சுற்றி இந்த உலகத்தை பார்க்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ எப்படி கண்ணை திறக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல? ஓகே சைலேஷே, பா, நீ தெய்வம் பா. என் கண்ணே நீ திறக்க வச்சிட்டப்பா. இது வரைக்கும் நான் கண்ணே திறக்காமே இத்தனை வருஷம் இருட்டாகவே இருந்தது. நீ வந்த அப்புறமா தான் எனக்கு ஃபுல்லாக வெளிச்சமாக தெரியுது. ஐயோ, என் மூஞ்ச நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்குப்பா. உனக்குலாம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸு ஃபாலோவர்ஸ்லாம் பத்தாது. நீ இன்னும் எங்கேயோ போனோம் எங்கேயோ. ஏய், கண்ணை திறக்கத்துக்கு வாடா சொல்லி கொடுக்குறீங்க. இதில் கமெண்ட் அவர் வேற, என் கண்ணையே திறந்துட்டீங்கன்னு. ஓ, கண்ணை திறக்காமல் எப்படி இந்த வீடியோ நீ பார்த்தேன் முதல்ல அது சொல்லு. என்னெல்லாம் நடக்குது இங்கே? ஆனால் இந்த மனுஷனுக்கும் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸு. நம்ம மனுஷங்க என்ன பண்ணுறதே தெரில. மக்கள் அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுங்களும் வரதான் செய்வாங்க. அடுத்த சீக்ரெட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வாழைப்பழத்தை எப்படி உரிக்கிறது, வாழைப்பழத்தை எப்படி சாப்பிட்றது, அதெல்லாம் காட்டுறேன். அதாவது இதுதான் வாழைப்பழம். இந்த பழத்தை எப்படி சாப்பிட்ணும்னா, ஃபஸ்ட்டு உங்களோட இடது கை, அதாவது லெஃப்ட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு மொக்கை இப்படி உடைக்கணும். உடைச்சிட்டு நம்ம நான் ரொம்ப ஹைஜீனிக்கான, அதனால் இதில் சாப்பிட்ற இடத்துல படாமல் 1, 2 இந்த மாதிரி வரும். நம்ம கவலைப்படக்கூடாது, எதுவும் பயப்படாமல் பண்ணணும்.
இப்படி இருக்குன்னா சைடில் இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எடுத்துடணும், ஏன்னா அது கொஞ்சம் கசப்பு தரும். இப்போ இதை வச்சு இது சாப்பிடும் போது வாய் ஓவலாக இருக்கணும். எப்படின்னா எப்படி வச்சு சாப்பிட்டா வாய்க்குள்ளே போகாது, அதனால வாயை நல்லா ஆணைச்சிட்டு கட்டு கட்டு சாப்பிடணும். ஐயோ சார், சைலேஷ் சார், சான்ஸே இல்லை. இது வரைக்கும் நான் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டது கூட இல்லை. இது வரைக்கும் யாருமே இன்னைக்கு வாழைப்பழத்தை எப்படி சாப்பிடணும்னு கூட சொல்லி கொடுத்துருக்கல சார். எங்கள் அம்மா அப்பா கூட எனக்கு வாழைப்பழத்தை மில்க் ஷேக்காக தான் போட்டு கொடுத்துருக்காங்க, தவிர இப்படி உரிச்சு சாப்பிடணுன்னு கூட எனக்கு இது வரைக்கும் யாருமே சொல்லலை சார். நீங்கள் சொல்லி தான் சார் எனக்கே தெரியுது சார். இதை நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க போகிறேன். ஆஹா, இது இல்லை இல்லை, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை, இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். உங்களுக்கெல்லாம் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைப்ஸே பார்த்தா சார். ஏய், வாழைப்பழத்தை கொடுத்தா அது லெஃப்டில் சாப்பிட்டாண்ணே, ரைட்டில் சாப்பிட்டாண்ணே, எந்த கையில் வேணால் சாப்பிட்லாண்டா. அது வர இப்படி தான் உரிக்கணும், அப்படி தான் உரிக்கணும், விரல் படாமல் உரிக்கணும். ஏண்டா இப்படி, எப்பட்ரா அதெல்லாம் முடியும்? சாவடிக்கிறாய்ங்களே. இதில் அவன் வேறு, எங்கள் வீட்டில் இது வரைக்கும் வாழைப்பழத்தையே கையில் கொடுத்ததில்லை, இது வரைக்கும் மில்க் ஷேக்காக தான் குச்சிக்கிறான்றான். அவனை நீங்களாம் மாட்டணுண்டா எங்ககிட்ட. இந்த கதவை எப்படி திறக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டோரை எப்படி திறக்கிறது, இது நிறையா பேருக்கு தெரியாத விஷயமாகவே இருக்குது. எத்தனையோ சயின்டிஸ்ட்லாம் இதில் ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க, நான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி இருக்கும் போது இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், இதை நம்மளால திறக்க முடியாது. லாக் போட்டிருக்கும் போது நம்ம என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் இதை ஆயில் போட்டு லூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வழி 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 வழின்னு ஆயிடும். அதை வியான பிறகு லைட்டாக இப்படி கிளீன் இப்படி தரந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் இப்படி தரந்துட்டிங்கன்னா பார்த்தீங்களா, அது வலுக்கிறதுனால என் கையே வலுக்குது. என்ன போட்டோன்னே அந்த ஆயில போட்டோன்னே இப்படி திறந்தா கதவு திறந்துக்கும். இப்போ திருப்பி மூடி திருப்பி இது பண்ணுங்க. இப்போ எல்லாரும் எங்க டோரா புஜி மாதிரி எங்க கூட சேர்ந்து பண்ணுங்க. ஓ ஆயில் ஓபன் சொல்றீங்க சார். சே, சத்தியமா சான்ஸே இல்லை. இந்த மாதிரி கதவு எங்க வீட்டில் இருக்கணுமோ தெரியல எனக்கு, ஆனால் ஏதோ போட்டு வச்சிருக்காங்க. ஏதோ இனிமேல் தான் நான் வெளி உலகத்தை பார்க்க போறேன் சார். எல்லாம் உங்களால தான் சார், சத்தியமா உங்களால தான். ரொம்ப நன்றி சார். சார் சைலே சார், ரொம்ப நன்றி சார். கதவை திறக்கிறதுக்குள்ள டியூட்டோரியலா? டேய் டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவராக போகிறீங்கடா. இந்த அலப்புறை தாங்க முடியலன்னு நான் சொல்லிட்டேன். இதில் அவர் வேறு இது வரைக்கும் இந்த உலகத்தையே பார்க்கலன்னு வேறு சொல்கிறாரு. இன்றைக்கி தான் கண்ணை திறந்துருக்காங்க, இன்றைக்கி தான் வந்து வாழைப்பழத்தை பார்த்துக்கிறான், இன்றைக்கி தான் வந்து அவர் வெளி உலகத்தையே பார்க்க போகிறாரான். என்னடா நடக்குது இங்கே உலகத்தில்? இப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சுன்னு நீங்கள் வீடியோ எடுப்பீங்க, நாங்கள் வந்து அதை நம்பின்னு இருக்கணுமா? மாவன டேய், நீங்கள் மாட்டுறீங்கடா என்கிட்ட, விடமாட்டேன்டா உங்களை நான். இவனுங்க பண்ணுறத பார்த்தா 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போகிறது கூட எப்படின்னு சொல்லி கொடுப்பானுங்க போல இருக்குது. ஆனால் இருக்காது இருக்காது, அவனுங்க கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறானுங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்காது இருக்காது, அது கூட இருக்குது. அதுக்கு என்னென்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வாழைப்பழம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கதவை திறக்கணும். கதவை திறந்து உள்ளே போய் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வருதா? டேய் டேய், அப்போ கேமரா தூக்கி எங்கடா வைப்பீங்க? டேய் வாழ டேய், எப்பா இதோட முச்சிக்கலாம்ப்பா இந்த எபிசோடு, நான் அடுத்த எபிசோடு வரப்பா விட்டுருங்கப்பா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வெறும் காமெடின்னு பார்க்குறீங்களா? சத்தியமாக இது காமெடியாக அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூடியூப்லேயும் இருக்குது. நம்ம டிக்டாக்குன்னு பண்ணிட்டு அவங்களையும் கேலி பண்ணுறோம், பட் யூடியூப்பில் இந்த மாதிரியான சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள நாங்கள் ட்ரோல் பண்ணோன்னு நினச்சி தான் நாங்கள் இதை எடுத்தோம். இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்லை, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃபன்னுக்காக தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். இது இதோட நிறுத்திடாது, இனிமேல்ட்டு நிறைய எபிசோட்ஸ் இது வந்துட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் இது புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம், சீக்கிரத்தில் விட மாட்டோம். சரிங்களா? Bye.